அடுத்த டாப்பிக்கு இதய துடிப்பு. இதயத்தின் ஆரிக்கிள்கள் மற்றும் வென்ட்ரிக்கிள்கள் முழுமையாக ஒரு முறை சுருங்கி விரிவடையும் நிகழ்விக்கு என்னது இதய துடிப்புங்கிறது. சுருங்கிறது நம்ம சிஸ்டோன்னு சொல்கிறோம், விரிவடைகிறத டயஸ்டோன்னு சொல்கிறோம். இதயம் வந்து ஒரு நிமிடத்திற்கு சராசரியாக 72-75 முறை துடிக்குது. இதய துடிப்பு எப்படி பரவுது, எப்படி ஆரம்பிக்குது? இதய தசையில் காணப்படும் சைனோ ஏட்ரியல் கணு, அதாவது எஸ்ஏ என்ன இதயம் கேட்பாங்க, சைனோ ஏட்ரியல் கணு இதயம் சுருங்குவதை தொடர்கிறது. இதயம் சுருங்குவதை தொடங்குறது யார், சைனோ ஏட்ரியல் கணம். இப்போ இந்த எஸ்ஏ கணுவானது இதயத்தின் பேஸ்மேக்கராக செல்வது. இதுதான் வந்து பேஸ்மேக்கர், இது 2 மார்க்கில் வரும். இது இதய துடிப்புகளுக்கான மின் தூண்டல் மூலம் இதய தசைகளை சொன்ன, இதுதான் வந்து இதய தசைகளை சுருங்க வைக்கிறது. இதய துடிப்புகளுக்கான மின் தூண்டலை கொடுத்து இதய தசைகளை சுருங்க வைக்கிறது. வலது மற்றும் இடது ஏற்றிய சுவர்கள் சுருங்குவதால், வலது மற்றும் இடது ஏற்றியம் சுருங்குறதுனால ஆரிக்கிலோ வென்ட்ரிகுலர் தெரப்பின் மூலம் வென்ட்ரிகல்களுக்குள்ள பிளட் என்னது போகுது. சரியா, இப்போ பலூன் வந்து ஒரு சைடு அமுக்குனீங்கன்னா இன்னொரு சைடு புஷ்ன்னு வரும்ல, அதே மாதிரி தான். இப்போ அந்த ஆரிக்கிலோ வென்ட்ரிகுலர் தெரப்பி மூலமாக அது வந்து வெளியே போகுது. சரியா, இப்போ வென்ட்ரிகளுக்குள் தள்ளப்படுகிறது ரத்தம். இப்போ எஸ்ஏ கணுவிலிருந்து மின் தூண்டல் ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் கணுவிற்கு பரவுது. இப்போ ஏவி நோடுக்கு பரவுது. இதனால் வலது மற்றும் இடது வென்ட்ரிகல்கள் வந்து சுருங்குகிறது. அப்போ அது சுருங்குச்சுன்னா ரத்தம் எங்கே போகும், நேராக வெளியே போகும். சரியா, நாடி துடிப்பு. இதய துடிப்பின் போது ரத்தம் வந்து தமனிகளுக்குள் உந்தி தள்ளப்படும் போது தமனிகள் விரிவடைதை என்ன சொல்கிறோம், நாடி துடிப்புன்னு சொல்கிறோம். நாடி துடிப்பு வந்து ஒரு நிமிடத்திற்கு 70-90 முறை இருக்கும். இதய சுழற்சி, இதய சுழற்சியில் ஒரு இதய துடிப்பு தொடங்குவதற்கும் முடிவதற்கும் இடைப்பட்ட நிகழ்வை தான் என்ன சொல்கிறோம், இதய சுழற்சின்னு சொல்கிறோம். இதய துடிப்பு எப்படி தொடங்குது அப்படிங்கிறது இதில் பார்த்தாச்சு. தொடங்குறதுக்கும் முடிவடைதற்கும் இடையில் என்ன நிகழ்வு நடக்குதோ அதே இதய சுழற்சின்னு சொல்கிறோம். இது வந்து 0.8 வினாடிகள் முடிவடையும். ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ஏட்ரியல் சிஸ்டோல், அதாவது ஏட்ரியம் ஆரிக்கிள்கள் வந்து சுருங்குது. அடுத்தது வென்ட்ரிகுலர் சிஸ்டம், வென்ட்ரிக்கல்கள் சுருங்குது. அடுத்தது வென்ட்ரிகுலர் டயஸ்டோ, வென்ட்ரிக்கல்கள் விரிவடையுது. இந்த ஏட்ரியல் சிஸ்டோல் வந்து 0.1 வினாடிகள் நடக்குது, வென்ட்ரிக்கல் சுருங்குதல் வந்து 0.3 வினாடிகள் நடக்குது, வென்ட்ரிக்கல்கள் விரிவடைதல் வந்து 0.4 வினாடிகள் நடக்குது. இதய ஒலிகள், இதய வால்வுகள் சீரான முறையில், அதாவது லப் டப் லப் டப்புன்னு இப்படி அடிக்குள்ள அந்த சவுண்டு வந்து சீரான முறையில் கேட்கணும் அப்படின்னா அதோடய வால்வுகள் வந்து ஒழுங்காக மூடி திறக்கணும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இதய ஒலிகள்னு சொல்கிறோம். முதல் ஒலியான லப் அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட ஒலின்னு சொல்கிறோம். ஈரிதல் வால்வும் மூவிதல் வால்வும் மூடுறதுனால தான் என்ன சவுண்டு வருது, லப் அப்படிங்கிற சவுண்டு வருது ஹார்ட்டில். டப் அப்படிங்கிறது சீக்கிரமாக முடிஞ்சிடும். இது வந்து அரைச்சந்திர வால்வுகள் மூடுவதால் வந்து இந்த டப் சவுண்டு கேட்குது. இரத்த அழுத்தம், தமனிகள் வழியே ரத்தம் ஓடும்போது, தமனிகள் சரியா ரத்தம், அதாவது தமனிகள்லாம் என்னது ஆக்சிஜன் நிறைந்த ரத்தம், வழியே ரத்தம் ஓடும்போது அத்தமணிகளின் பக்கவாட்டு சுவர் மீது ரத்தம் ஏற்படுத்தும் அழுத்தம். பக்கத்தில் உள்ள சுவர்கள் மீது, அதாவது சுவர்கள்னால் எனது செல்கள் மீது ரத்தம் வந்து ஏற்படுத்துகிற அழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரத்த அழுத்தம்னு சொல்கிறோம். இதில் 2 வகையில் இருக்குது, சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம், டயஸ்டோலிக் ரத்த அழுத்தம். சிஸ்டோலிக்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், சிஸ்டோலிக்னால் எனது சுருங்குதல், டயஸ்டோலிக்னால் விரிவடைதல். சிஸ்டோலிக் அழுத்தத்தில் வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் நிகழ்வின் போது, வென்ட்ரிகுலர் சிஸ்டோல் வென்ட்ரிகுலர் சுருங்குதலின் போது இடது வென்ட்ரிகல் வந்து சுருங்குவதால் ரத்தம் பெருந்தமணிக்குள் மிக வேகமாக இருந்தது. இப்போ பலூன் இப்படி அமுக்கும் போது காற்று வந்து அடுத்த சைடு இப்படி வேகமாக போகும்ல, அதே மாதிரி தான் இடது வென்ட்ரிகல் சுருங்குவதால் வந்து ரத்தம் வந்து மிக வேகமாக செல்கிறது. இதனால் ஏற்படும் அழுத்தத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சிஸ்டோலிக் ரத்த அழுத்தம் சொல்கிறோம். டயஸ்டோலிக் அப்படிங்கும்போது ஆப்போசிட், இடது வென்ட்ரிகல்கள் வந்து விரிவடைவதால் அழுத்தம் வந்து குறைகிறது. இதை வந்து என்ன சொல்கிறோம், டயஸ்டோலிக் ரத்தம் சொல்கிறோம். அதிகமான இரத்த அழுத்தம் வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம், அதாவது உயர் இரத்த அழுத்தம் ஆகவும். குறைவான இரத்த அழுத்தத்தை ஹைப்போ டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டெத்தஸ்கோப் டாக்டர்கிட்ட போனால் அவங்க வச்சு பார்ப்பாங்க, அது தானே ஹார்ட் பீட்டை. மனித உடலின் உள்ளுறுப்புகளில் ஏற்படும் ஒலிகளை கேட்கறதுக்கு பயன்படுகிறது. இதன் மூலமாக இதயத்தோட ஒலியை நம்ம கேட்கலாம். ஸ்பிக்மோ மேனோமீட்டர்னால் கையில் வந்து ப்ரெஷர் பார்க்கறதுக்கு கையில் ஒன்று மாட்டுவாங்க, அதுதான் இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர்னு சொல்லலாம். ரத்த அழுத்தத்தை கண்டறிய உதவுகிறது. இரத்த ஓட்டத்தின் நிலையையும்
என்ன வேகத்தில் போகுது, எவ்வளோ ப்ரெஷரில் போகுது அப்படிங்கிறது, இதையும் செயல்படுவதையும் கண்டறியலாம். இதான் இந்த ஸ்பிக்மோ மேனோமீட்டர். தேங்க்யூ.